பிரபல தொழிலதிபர் திரு முத்துக்குமாரசுவாமி பெருமளவில் அந்நிய செலாவணி மோசடி செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமான காரியங்கள் ஏதாவது பண்ணியிருக்கோமா? அப்படின்னா இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரியம் பண்ணணும். அந்த காரியம் பண்றதுனால நம்ம ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் கிடைக்கணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கோமா? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல, இப்போ நிறைய ஃபேமிலிஸ்ல எல்லாம் சண்டே ஒரு லீவ் நல்லா பார்த்து பிக்னிக் எல்லாம் போறாங்க இல்லையா? அது மாதிரி ஏன் நம்ம மட்டும் போறதே இல்ல? பிக்னிக் போறதுன்னா என்னங்க? நாம ஒரு இடத்துக்கு போறோம், புல் தரையில ஜமக்கலத்தை விரிக்க போறோம், வீட்டுல இருந்து நான் சமைச்சு எடுத்துட்டு வர சாப்பாடை அங்க வச்சு சாப்பிட போறோம், இதுதானே பிக்னிக்? அதை விட வீட்லயே உட்காந்து நிம்மதியா டிவி பார்த்துட்டே ஒரு சண்டே என்ஜாய் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் எனக்கு பிடிக்கிறதே உனக்கு பிடிக்காது. என்னங்க நீங்க, என்ன என்னைக்கு பிக்னிக் கூப்பிட்டீங்க? நான் வரமாட்டேன்னு சொன்னேன். மெட்ராஸ்ல இருந்துட்டு மேக்ஸிமம் எங்கெங்க பிக்னிக் போயிட முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா கோல்டன் பீச் இல்ல கிஷ்கிந்தா, மகாபலிபுரம் இல்லைன்னா எம்ஜிஎம். கார்ல போறதுன்னா கூட பரவாயில்ல, நாம கால் வலிக்க ஒரு மணி நேரம் பஸ்ஸுக்கு காத்திருந்து கூட்டத்துல இடிச்சு பிடிச்சி பஸ் ஏறி அங்க போவோம். அங்க போனா புல்தரையில உட்காந்து சாப்பிடுவோமா, சாப்பாட்டுல வண்டு விழும், ஈ மொய்க்கும், அதுவும் இல்லாம அங்க நமக்குள்ள எப்படியும் சண்டை வந்துடும். புதுசா ஒரு இடத்துல போய் சண்டை போட்டுக்கிறத விட பழகுன இடத்துல நம்ம வீட்டுல நீங்களா நானான்னு சண்டை போட்டுக்கிட்டே சாப்பிட்டா அட்லீஸ்ட் ஈ வண்டு விழுற பிரச்சனையாவது இருக்காது இல்ல? அப்ப உலகத்துல பிக்னிக் போறவங்க எல்லாம் முட்டாளுங்கறியா? ஐயோ, பிக்னிக் பிக்னிக் நீ அதையே பேசிட்டு இருக்கீங்க. பிக்னிக் பத்தி சன்டிவிக்கு ஏதாவது பேட்டி கொடுக்க போறீங்களா என்ன? பேட்டி எல்லாம் ஒண்ணும் கொடுக்க போறது இல்ல. ஆனா யாராவது உன் கல்யாண வாழ்க்கை சக்சஸ் ஆன்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லு. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. சண்டை போட்டுக்கிறதுலாம் இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். சண்டையே போட்டுக்காம குடும்பம் நடத்துறவங்களோட கல்யாணம் மட்டும்தான் வெற்றினா, இந்த உலகத்துல தோல்வி அடைஞ்சவங்க கல்யாணம் தாங்க நிறைய இருக்கும். இல்ல சாந்தி, நம்ம கல்யாணம் ஆன புதுசுல எப்பவாவது தான் சண்டை போடுவோம், இப்ப எப்பவாவது தான் சண்டை போடாம இருக்கும். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? பிக்னிக் தானே போகணும், சண்டே வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணும்? நாளைக்கு வாங்க நம்ம போலாம், நான் பேங்க் லீவ் போடுறேன். சந்தோஷம் தானே? நான் பிக்னிக்கை பத்தி பேசினதை சீரியஸ் எடுத்துக்காது, அதை விட்டுரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. போன மாசம் ஆபீஸ் விஷயமா பாம்பே போயிருந்தேன்ல, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கோவாக்கும் போயிருந்தோம். அங்கே எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நம்மளும் ஏன் என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு அவலப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னந்தா சொல்லுங்களேன். நீ என்ன மன்னிச்சிடுவேங்கிற நம்பிக்கையில தான் சொல்றேன் சாந்தி. கோவால ஒரு பொண்ணோட அதோட சரி, அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்கல. பன்னெண்டு வருஷமா நான் எதையுமே உங்ககிட்ட மறைச்சதில்லை, இதையும் மறைக்கலங்கிறதுல எனக்கு ரொம்ப திருப்தி. உங்க திருப்தி தானே உங்களுக்கு முக்கியம். தப்பு பண்ணிட்டு அது என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாலும் நீங்க நல்லவராயிடணும். ஆனா அதை கேட்டு நான் அப்செட் ஆனா அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. பால்கார்டு 7ஆம் தேதி வாங்கணும். ஏன் எங்கிட்ட கொடுக்குற? புது கார்டு நீங்க வாங்கிடுங்க, நான் இங்க இருக்க மாட்டேன். எங்க போற? ஏன் நானும் கோவாக்கு யார் கூட போயிட போறேன்னு பயந்துட்டீங்களா? சாந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எங்க போறேன்னு தானே கேட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், இந்த கொஞ்ச நாள் தனியா இருக்க விடுங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? ஏதோ ஒரு நாள் தப்பு பண்ணிட்டேன். ஊர்ல ரெண்டு பண்டாட்டி வச்சுக்கிறவங்க இல்லையா? நீங்க வச்சுக்கோங்க,
இவ்வளவு வருத்தப்படுறதுக்கு அந்த ஆசையாக தீர்த்துக்கங்க. ஏதோ தெரியாம ஒரு நாள் நடந்து போச்சு, இனிமே அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோமா? எப்படி நம்புறது? இவ்வளவு நாளா என்ன தவிர வேற பொண்ணியை பார்க்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், அது பொய்யாகல. ஒரு வாட்டி தப்பு பண்ணவன் திருந்தவே மாட்டானா? அப்போ இனிமே நீ என்ன குற்றவாளியா தான் பார்க்க போறியா? பொண்டாட்டி கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு உண்மைய சொன்ன பாரு. எனக்கு வேணும், எனக்கு வேணும், நல்லா வேணும். என்ன அடிக்க முடியல, அதான் நீங்களும் உங்க தலையில அடிச்சுக்கிறீங்க. ஏன்னா உன்னை அடிக்க முடியாது? அடிச்சா கை நீட்டு சராசரி பிரச்சனை ஆயிடுவீங்களே, அப்புறம் உங்க நல்லவர் பட்டம் என்ன ஆகுறது? அதான் என் மேல இருக்கிற ஆத்திரத்தை எல்லாம் இப்படி உங்க தலை மேல அடிச்சு தீத்துக்கிறீங்க. எங்க அம்மா வீட்டுக்கு போதா போறேன். ஏய் ஏய் சாந்தி, ப்ளீஸ் ப்ளீஸ், நீ இப்ப போக கூடாது. நான் ஏன் போக கூடாது? போனா ஏன் வந்தேன்னு கேட்பாங்க, உண்மைய சொல்லுவ, நான் தப்பு பண்ணேன்னு ஊர் ஃபுல்லா பரப்பணுமா? ஏய் எது பேசினாலும் எனக்கு கேக்குற மாதிரி பேசு ப்ளீஸ். ஒண்ணு இல்லைங்க, என் விதியை நினைச்சு அழுதுட்டு இருக்கேன், அது கூட பண்ண கூடாது. சாந்தி, நிஜமாவே நீ போறதுன்னு முடிவு பண்ணியா? இது ஒன்ன தவிர நான் வேற என்ன தப்பு பண்ணிருக்கேன்? இப்ப கூட நீ போறது நான் போன்னு சொல்லிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தா நான் உன்னை போக வேண்டாம்னு சொல்லுவேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நீங்க பண்ண காரியத்துக்கு நான் என்ன குதிச்சுனா ஊரை கூட்டேனா, இல்ல உங்க சட்டை பிடிச்சுனா சண்டை போட்டேனா, நிரந்தரமா பிரியறேன்னா சொன்னேன், மனசு சரியில்லை, ஒரு 6 மாசம் தள்ளி இருக்கலாம் தானே கேட்டேன், அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. 6 மாசமாவே இருக்கட்டுமே, நீ என்ன விட்டு பிரியணும்னு ஏன் துடிக்கிற? அதான் பாயிண்ட். என்ன பாக்குறதுக்கு உனக்கு அருவருப்பா இருக்கா? அருவருப்பா இருக்குன்னு சொன்னேனா? அத வாயால வேற சொல்லணுமா? மூஞ்சி பார்த்தா தெரியல. எல்லாத்தையும் உடைங்க, என் தலை ஒண்ணுதான் பாக்கி. சாந்தி, நீ என்ன ரெஸ்ட்லெஸ் ஆகாது ப்ளீஸ், இங்க வா வா உக்கார். நீ உங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், இந்த வீட்லயே தனித்தனியா இருந்துக்கலாம். உனக்கு ஒரு ரூம், எனக்கு ஒரு ரூம், உனக்கு ஒரு சாவி, எனக்கு ஒரு சாவி. என்னைக்கு உனக்கு என்ன மன்னிக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு நீ என்கிட்ட பேசினா போதும், அது வரைக்கும் ஒரு வார்த்தை பேச வேண்டாம். ஓகே? எங்க அம்மா வீட்டுக்கு போனா எனக்கு நிம்மதின்னு சொன்னேன்ல, அந்த நிம்மதி கூட எனக்கு கிடைச்சிட கூடாது, அதான உங்க பாயிண்ட். நீங்க நினைச்சதா எப்பவுமே நான் செய்யணும், எப்போ நீங்களே தான் ஜெயிக்கணும் இல்ல? இப்ப நீ ஜெயிக்கணுமா நான் ஜெயிக்கணுமாங்கறத வச்சு மறுபடியும் ஒரு சண்டை போட வேண்டாம். நீ போக வேண்டாம்னு நான் எவ்வளவோ தடுத்து பார்த்துட்டேன், ஆனா நீ போய்தான் ஆவேன்னு ஒத்த கால நிக்கிற. நீ போ, நீ போ, புடி போயிட்டு வா. நடக்கிறதே வேற, உங்களுக்கு பொங்கவே பொங்காதா? வராது, தட்டி கேட்க மாட்டீங்களா? என்ன பிரச்சனை? உட்கார முடியல, சச்சு பேச்சு தொடச்சுக்க, இல்லன்னா சட்டை கட்டி படம் பாரு. ஆம்பளைங்களை சட்டை கட்டி பாக்க சொல்லிட்டு பொம்பளைங்களை என்ன பண்ணுவாங்க? அவங்கள சட்டை கட்டி படம் பாக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்ல. பெருசுன்னு பாக்குறேன். ஏய், நான் சிறுசுன்னு பாக்குறேன். ஏசி பிளான்ட் ரிப்பேர் போட முடியாது, உன்னால என்ன முடியுமோ அதை கிழி. நான் முதலாளிங்கண்ணா, உன்னால முடிஞ்சதை கிளின்னு சொன்னீங்க, ஏதோ என்னால முடிஞ்சதை கிளிக்கிறாங்கண்ணா. சொன்னா நம்ப மாட்டே நீ.
இப்பலாம் அடிக்கடி நான் நிறைய பொய் சொல்றேன் தெரியுமா? பொய்யா? யார்கிட்ட? சேர்த்து விட்டு மாமி, வேலைக்காரி, பேங்க்ல என் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாரும் தான் கேக்குறாங்களே, புருஷனை விட்டுட்டு ஏன் அம்மா வீட்லயே இருக்கன்னு. புருஷன் ஊருக்கு போயிருக்காரு, அது இதுன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு பொய்ய சொல்லிட்டு இருக்கேன். எதுக்காக பொய் சொல்ல? நீ உன் புருஷன் யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு காப்பாத்துறியா? உனக்கு துரோகம் பண்ணவர் ஏன் தான் இப்படி சேவ் பண்றியா எனக்கு தெரியல. இனிமே யாராவது நீ எங்க இருக்கேன்னு கேட்டாங்கன்னா நேரம் புருஷன் பண்ண தப்ப சொல்லு, இல்ல உனக்கு தைரியம் இல்லாட்டி சொல்லு, நான் நேரம் பாஸ்போர்ட் ஆபீஸ் போய் அந்த இங்க தூக்கிட்டு வந்து அவர்கிட்ட தப்ப ஒத்துக்க வைக்கிறேன். நல்லா இருக்குதா நீ பேசுறது? தாண்டி மாப்பிள்ளை ஒன்னா சேரணுங்கிறதுக்காக நான் கோயில் கோயிலா ஏறி இறங்கிட்டு இருக்க, நீ என்னடானா அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு வழி பார்ப்ப போல் இருக்க. விஜய், நான் ஆபீஸ் கிளம்புறேன், சரிண்ணா. சாப்பாடு எல்லாம் இங்க டேபிள்ல இருக்கு, தயிர் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. ஓகேண்ணா. ரசம் வேணா சூடு பண்ணிக்கோ. விஜய், எங்கிட்ட ஏன் இப்படி பயப்படுற? குளிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா நான் வந்து போன் எடுக்க மாட்டேன்னா? கட்டின துண்டோட வந்து நீ எடுக்கணுமா? ஒருவேளை வேலைக்கு போறேங்கிறதுனால கில்ட்டியா ஃபீல் பண்றியோ? படிச்சு முடிச்ச உடனே எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருமா? இந்த கராத்தேல என்னமோ பண்ணிட்டு இருக்கல? ஆமாண்ணா. தென் ப்ளீஸ் கண்டினியூ தட். ஒரு வருஷத்துக்கு இல்லை, இன்னும் மூணு நாலு வருஷத்துக்கு நீ வேலையே தேட வேண்டாம். கராத்தில் ஏதாவது முன்னுக்கு வரப்பாரு. நான் பாஸ்கெட் பால் பிளேயர் தெரியும்ல, அப்பா தான் படிப்பு படிப்புன்னு எந்த காம்படிஷன்லையும் கலந்துக்கவே விடல. நீயாவது சாம்பியனாக வரணும். நடுவில் கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கோ. உனக்கு பணம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேணாண்ணா. ஃபோனில் பேசுறது நான் கேட்டேன், சாயந்தரம் வரும்போது 2000 ரூபா தரேன், கேட்டு வாங்கிக்கோ. நீ ரொம்ப நல்ல பையன், ஆனால் உங்ககிட்ட ஒரே ஒரு குறை தான். நீ இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை துவைக்கவே மாட்டேங்கிற. ஏதாவது வேண்டுதலா? இல்லை துவைச்சா ஃப்ரெண்ட்ஸு கோச்சுப்பாங்களா? இல்லை துவைக்கிறேண்ணா, வாரம் வாரம்.